கடந்த கால யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டு நிர்கதியான நிலையில் தங்களது வாழ்வாதாரங்களுக்கு அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்ற எமது பெண்களுக்கு அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மூலமான உதவி திட்டங்கள் பெற்றுக் கொடுப்பதில் கூட பாலியல் ரீதியான லஞ்சம் கோருகின்ற பல அதிகாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பில் அண்மித்த காலங்களில் அறியக்கூடியதாக இருந்தது. எனவே இவ்வாறான வன்முறைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை உடனடியாக விசாரித்து குற்றவாளிகளை இனம் காண்பதற்கும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஒரு தனிப்பட்ட பொறிமுறை அவசியமாகிறது என்ற விடயத்தை இங்கு முன்வைப்பதுடன் அதற்கு ஏதுவாக தனியான நீதிமன்ற கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். கடந்த கால யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது சுமார் 80,000 மேற்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவ்வாறு குடும்பங்களை தலைமையேற்று வாழ்ந்து வருகின்ற பெண்கள் சமூக பாதுகாப்பின்மை காரணமாகவும் சமூக வழிகாட்டல் ஒழுங்குற இல்லாத நிலையிலும் பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலுமே வாழ்ந்து வருகின்றனர் என்பதை நான் மீண்டும் இந்த சபையில் வலியுறுத்த விரும்புகின்றேன். எனவே இந்த பெண்களுக்கு சமூக பாதுகாப்பை உரிய முறையில் வழங்குவதற்கும் உரிய முறையில் ஒழுங்கான சமூக வழிகாட்டல்களை மேற்கொள்வதற்கும் அதே நேரம் தற்போதுள்ள அரசு நிவாரண திட்டங்களால் அந்த பெண்களது பொருளாதார பிரச்சனைகளை உரிய முறையில் போதிய அளவு தீர்க்க முடியாது என்பதால் இந்த பெண்களது பொருளாதார நிலையை போதிய அளவில் உயர்த்தும் நோக்கில் ஒரு விசேட திட்டம் ஒன்றை வகுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் அன்று முதல் 2016 முதல் 9 வரையில் இந்த நாட்டில் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான 13,661 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 6,670 குற்றங்களுக்கு மாத்திரமே தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் 6,991 குற்றங்கள் தொடர்பில் இன்னும் தீர்வு காணப்படாதுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கு விவகார அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சரிபாதிக்கு மேலான குற்றங்கள் தொடர்பில் தீர்வுகளை காண இயலாத நிலையே இந்த நாட்டில் நிலவுகின்றது என்பது புலனாகின்றது. அந்த வகையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தீர்க்கப்படாமல் அவை இழுத்தடிப்பு நிலைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இக்குற்றங்களை இழைப்போருக்கு மேலும் மேலும் அக்குற்றங்களின் பால் செல்லக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த நாட்டில் குறிப்பாக மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக குற்றங்கள் வரவர அதிகரித்து வருவதே அன்றாடம் ஊடகங்களில் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான குற்றங்களால் எமது சமூகம் மிகுந்த பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருவதையும் அவதானத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. அதே நேரம்